ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம ரியல் டாப்பிக்கில் ஒரு தியரம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் எந்த புக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போஸ்டலோட புக்கை எடுத்திருக்கேன். ஏன்னா நான் யூஜி படிக்கும் போது எங்களுக்கு அப்போஸ்டல் புக் தான் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து ரெண்டு பேப்பராக எழுதணும், ரியலன்ஸ் ஒன் ரியலன்ஸ் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பராக எழுதணும் நாங்கள். சரி, நீங்கள் வந்து அப்போஸ்டல் புக்கை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சாப்டர் 1 ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் தீரம் 1.1, ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு 19 தீரம்ஸ் வந்து சிலபஸில் கவர் ஆச்சு. ஸோ நான் அந்த 19 தீரம்ஸை தான் வந்து உங்களுக்கு நான் வரிசையாக போடுற ஒவ்வொரு வீடியோவாக. இது மாதிரி நான் எல்லா சாப்டர்ஸ்லேயும் கவர் ஆகியிருக்க எல்லா தீரமும் நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். சரி, இந்த தீரம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிவன் ரியல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி சச் தட் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி பிளஸ் எப்சிலான், ஃபார் ஆல் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ, தென் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் முன்னாடியே சொல்கிறேன், இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற இன்இக்வாலிட்டி வந்து ஸ்ட்ரிக்டான இன்இக்வாலிட்டிலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக லெஸ் தென்னாக இருக்கணும், கண்டிப்பாக ஈக்குவல் டுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்குவோம். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அப்படி வரவே வராது. ஆக்சுவலாக நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், சரி, ஆக்சுவலாக என்ன தீரமில் சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னா, ஒரு ரியல் லைன் எடுத்துக்கோங்க. அந்த ரியல் லைனில் நான் பீன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். சரி, இப்போ நான் பீக்கு அப்புறம் நான் எந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணாலும் நான் அதை பி ப்ளஸ் எப்சிலான் அப்படி தான் டினோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் பீக்கு அப்புறம் எந்த பாயிண்ட்டை டினோட் பண்ணாலும் பி ப்ளஸ் எப்சிலான். சப்போஸ் நான் பீக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, பி ப்ளஸ் எப்சிலான். ஆக்சுவலாக இது வந்து எப்சிலான்ற டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இதை வந்து நான் பி ப்ளஸ் எப்சிலான்னு எடுத்துக்கிறேன். அடுத்து நான் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து எப்சிலான் 1 டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு பி ப்ளஸ் எப்சிலான் 1 சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் இருக்க எந்த பாயிண்ட்டாக இருந்தாலுமே நான் இப்படி தான் டினோட் பண்ணணும், பி ப்ளஸ் எப்சிலான் இந்த இதில் தான் டினோட் பண்ணணும். அப்போது நான் ஏன்ற ஒரு நம்பரை எங்கே மார்க் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பிக்கு அப்புறம் மார்க் பண்ண முடியாது. ஏன்னா பிக்கு அப்புறம் எல்லா பாயிண்ட்டையுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பி ப்ளஸ் எப்சிலான் தான் நான் டினோட் பண்ணுவேன். அப்போது நான் ஏன்ற பாயிண்ட்டை கண்டிப்பாக பிக்கு பின்னாடி தான் எழுத முடியும் இல்லையா? ஸோ பிக்கு லெஃப்ட் சைடு தான் எழுத முடியும். அப்போ ஏ வந்து லெஸ் தென் பியாக என்னால் எழுத முடியும். சரி, இன்னொரு பாசிபிள் என்ன அப்படின்னா, என்னால் பிக்கு ரைட் சைடு, ஸோ பிக்கு அடுத்து தான் என்னால் வந்து ஏவை ப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் பிக்கு லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ண முடியும், அதே பியிலையே என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ கான்செப்ட் என்னென்னா, பிக்கு அடுத்த நம்பரில் வந்து பி ப்ளஸ் எப்சிலான், அப்போ பிக்கு முன்னாடி நம்பரும் அதே பியும் ஏவாக இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், என்னோடய அந்த கண்டிஷனை அது இது பண்ண மீறல் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு இதைத்தான் நாம் ப்ரூஃப் பண்ணணும். அதாவது ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு ப்ரூஃப் பண்ணணும். எதுக்குன்னா இந்த கண்டிஷனோட மீனிங் வந்து நான் சொன்ன இந்த டயக்ராம் தான். ஸோ இது இந்த கண்டிஷன் இன்இக்வாலிட்டி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் இருந்தால் தான் அதை இது பண்ணும். ஸோ இதைத்தான் நம்ம ப்ரூஃப் பண்ணி ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியை தான் ப்ரூஃப் பண்ணணும். சரி, இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், ஏ லெஸ் தென் பி ப்ளஸ் எப்சிலான்னு எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டு தான், பி ப்ளஸ் எப்சிலானை விட ஏ லெஸ் தான். அடுத்தது ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எப்சிலான்னு எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரூ ஆகாது. இந்த ரியல் லைனை டயக்ராம் வச்சு பார்த்திங்கன்னா ட்ரூ ஆகாது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷனை ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது இந்த தீரமை. ஜஸ்ட் இந்த தீரம் பின்னாடி இருக்க அந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ தான் நம்ம வந்து ப்ரூஃப் பாட்டுக்குள்ளேயே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர்ஸ் வச்சு இன்னும் இதை கிளியராக பார்க்கலாம் இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் ஏக்கு 1 பிக்கு 1.1 எடுத்துக்கிறேன். நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த எப்சிலான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நான் பெரிய நம்பரான பியில் இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 எடுத்துக்கிறேன். ஸோ 1.1 - 1 / 2 which is 0.05.
சி ஆக்சுவலாக அந்த எப்சிலான்றது என்ன நம்பராக வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பி மைனஸ் ஏ டிவைடட் பை டூன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எப்சிலான்றது என்னென்னா ஒரு டிஸ்டன்ஸ், மீனிங் என்னென்னா பிக்கு அப்புறம் ஒரு சின்ன டிஸ்டன்ஸாவது இருக்கணுன்றது தான் இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட் படி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எப்சிலான்ன்றது ஜீரோவை விட கொஞ்சமாவது கிரேட்டர் தானே இருக்கணும். லைக் 0.001 கூட இருக்கலாம், 100 கூட இருக்கலாம், என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த எப்சிலான்ற டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்டன்ஸ் ஜீரோவாகவே ஆகாது இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸுன்றதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். ஸோ அதை தான் வந்து உங்கள் தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, இப்போ நான் ஏவை விட லெஸ் தென் பியாக எடுத்துக்கிட்டேன் இல்லையா? ஸோ ஏ 1 வந்து 1.1 விட சின்னது தான். ஸோ இந்த கண்டிஷனில் எடுத்துக்கிட்டேன்னா கொடுத்துருக்க இந்த இன்இக்வாலிட்டி வந்து கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ அப்போ இன்இக்வாலிட்டி என்னது? ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எப்சிலான். அப்போது ஏன்றது ஒன்றுன்னு எடுத்திருக்கேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பீன்றது 1.1, ப்ளஸ் எப்சிலான் வந்து 0.05. அப்போ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.15. இந்த இன்இக்வாலிட்டி கரெக்ட். அடுத்தது ஏ ஈக்குவல் டு பி கண்டிஷனுக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏக்கும் சரி பிக்கும் சரி ரெண்டுக்குமே 1 எடுத்துக்கிறேன். எப்சிலான் வந்து நான் பி மைனஸ் ஏ டிவைடட் பை 2 இதே மாதிரியே நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா பி மைனஸ் ஏ அப்படின்னா 1-1 டிவைடட் பை 2 அப்படின்னு அப்படின்னா வந்து எனக்கு எப்சிலான் ஜீரோவாக ஆகிடும் இல்லையா? ஆனால் எங்களுக்கு கொடுத்துருக்க தியரம் ஸ்டேட்மெண்ட் படி கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். அப்போ நான் ஒரு 0.1 வச்சுக்கிறேன், 0.1 ஆர் 0.001 நான் எப்சிலானோட வேல்யூவை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த கண்டிஷன்னால் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எப்சிலானில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஏ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியும் 1 ப்ளஸ் எப்சிலான் வந்து 0.01. அப்போ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.01. ஸோ இப்போவும் நம்மளோட கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அடுத்தது ஏ கிரேட்டர் தென் பின்னு வச்சு பாருங்களேன். ஸோ ஏ கிரேட்டர் தென் பின்னு வச்சு பாருங்கள். அப்போ ஏக்கு வந்து நான் 1.1 ஆகும், பிக்கு 1 கொடுத்துக்கிறேன். எப்சிலான பெரிய நம்பரான ஏல இருந்து பியை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 வந்து நான் எப்சிலான்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே 0.05 எப்சிலானாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கண்டிஷனில் செக் பண்ணிடலாம் இந்த கண்டிஷனில் வருதான்னு. அப்போ 1.1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 0.05. அப்போ 1.1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1.05. ஸோ இந்த கண்டிஷன் ராங், ஏன்னா 1.1 தான் பெருசு. ஆனால் இதை வந்து நான் லெஸ் தென்னு வந்திருக்கேன் எனக்கு. ஆக்சுவலாக இது வந்து கிரேட்டர் தென்னு வந்திருக்கணும். அப்போது இது கிரேட்டர் தென்னு வந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் இந்த இன்இக்வாலிட்டியை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ ஏ கிரேட்டர் தென் பின்னு என்னால் எடுக்கவே முடியாது. அப்போ இன்னும் ரெண்டு தான் என்னால் எடுக்க முடியும்னா ஏ லெஸ் தனாக இருக்கலாம் அல்லது ஏ ஈக்குவல் டுவாக இருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் ப்ரூஃப் பாட்டுக்குள்ளேயே போக போகிறோம். சரி, இப்போ நம்ம ப்ரூஃப் வந்து எப்படி வந்து அப்போஸ்டல் புக்கில் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சரி, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எப்சிலான்னு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரூஃப் இல்லாமல் லாஜிக்காக புரிகிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நான் எப்படி வந்து லாஜிக்காக புரிஞ்சுக்கணுன்றது தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியாக தான் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுது இப்போது. ஆக்சுவலாக ஆனால் நம்ம வந்து ப்ரூஃபில் வந்து இப்படிலாம் ப்ரூஃப் பண்ண மாட்டோம். ஏ கான்ட்ரடிக்டாக ப்ரூஃப் பண்ணுவோம். அதாவது எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, அஷ்யூம் ஏ கிரேட்டர் தென் பி. ஆக்சுவலாக நம்ம தேர்ட் கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, இந்த கண்டிஷனை வந்து நம்ம எடுத்துகிட்டு இது வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்ணுது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, வெவ்வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து லெஸ் தென்னுக்கும் லெஸ் தென் பி ஈக்குவல் டு பி அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க, ஒன்லி கிரேட்டர் தென் பி மட்டும் எடுத்துகிட்டு இது கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. சரி, ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம். இந்த கண்டிஷனில் நம்ம எப்படி நம்ம எப்சிலானை சூஸ் பண்ணுவோம்? எப்சிலான பெரிய நம்பரான ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2 சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணிடலாம். சரி, அதே மாதிரி இங்கேயும் நம்ம எப்சிலானை எடுத்துக்கலாம். அப்படின்னா பி ப்ளஸ் எப்சிலான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பி ப்ளஸ் எப்சிலான் என்னன்னா பி ப்ளஸ் எப்சிலானோட வேல்யூ என்ன? ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2. அப்போ பி ப்ளஸ் எப்சிலான் என்ன கிடைக்கும்னா
ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூ. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க, டூ பி ப்ளஸ் ஏ மைனஸ் பி சால்வ் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூன்னு கிடைக்கும். சரி, அப்போது பி ப்ளஸ் எப்சிலோட வேல்யூ என்னது, ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூன் கிடச்சிருக்கு. சரி, நீங்கள் நல்லா கவனிங்க, பீன்றது நம்ம எடுத்துக்கிட்ட அஷ்யூம் பண்ணுறது வந்து ஏ தான் இருக்கிறதுலே பெருசு, பி வந்து ஏவை விட கம்மி. சரி, ஸோ அப்படி தான் நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம் இல்லையா. சரி, அப்போது ஏ தான் பெருசு அப்படின்னா கூட வந்து பியும் ஆட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பிக்கு மேக்ஸிமமான ஒரு நம்பர் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா என்ன போட முடியும், ஸோ பிக்கு ஒரு பெரிய நம்பராக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். அப்போது ஏன்றது பெரிய நம்பர், இப்போ நான் பிக்கும் நான் ஏன்ற இன்னொரு பெரிய நம்பர் வேல்யூவே கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏவும் இன்னொரு ஏவும் ஆட் ஆகி எனக்கு பெரிய நம்பராக தான் வர வாய்ப்பு உண்டு இல்லையா. அப்போ பி ப்ளஸ் எப்சிலான இப்போ ஏக்கு ஏவோட பிக்கு பதிலாக இன்னொரு மேக்ஸிமம் பாசிபிள் அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்னொரு எதுக்கு அப்படின்னா என்னோடய ப்ரூஃப் கிடைக்கிறதுக்காக தான், ஓகேவா. அப்போ ஏவோட பிக்கு பதிலாக நான் இன்னொரு ஏ வந்து எடுத்துக்கிறேன், ஸோ அதை பி ஈக்குவல் டு பி வேறு ஏ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது கண்டிப்பாக ஏன்றது பெரிய நம்பர், நான் இன்னொரு பெரிய நம்பரை நான் இதே மாதிரியே ஏவை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவல் டு ஹோல்ட் ஆகாது. அப்போ இது பெரிய நம்பர் ஆகுறதுனால பி ப்ளஸ் எப்சிலான் கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும், ஓகேங்களா. அப்போது பி ப்ளஸ் எப்சிலான் லெஸ் தென் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஏன்னு கிடைக்கும். சரி, இதை வந்து நீங்கள் கிராஃபிக்கலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராஃபிக்கலாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நாம் எப்படி எடுத்துருக்கோம், ஏ வந்து கிரேட்டர் தென் பின்னு எடுத்திருக்கோம். அப்போது பியை விட ஏ தான் பெருசாக இருக்குது. அப்போ பி ப்ளஸ் எப்சிலான் நமக்கு என்ன கிடச்சிது, ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூன்னு கிடச்சிது. அப்போ பி ப்ளஸ் எப்சிலான் எங்கே மார்க் பண்ணுவீங்க இந்த லைனில், ஏ ப்ளஸ் பி டிவைட் பை டூன்னு எனது ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட்டுன்னு அடுத்தோம். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் பி ப்ளஸ் எப்சிலான்னு அடுத்தோம். அப்போது இதில் இந்த லைனை பார்த்தாலே தெரியுது இல்லையா உங்களுக்கு, பி ப்ளஸ் எப்சிலான் கண்டிப்பாக ஏவை விட லெஸ் தனாக தான் இருக்குன்னு. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம கொண்டு வரதுக்காக தான் பிக்கு பதிலாக ஏன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சரி, இப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ கிரேட்டர் தென் பின்னு எடுத்ததுனால நமக்கு பி ப்ளஸ் எப்சிலான் லெஸ் தென் ஏன்னு கிடச்சிருக்கு. இது வந்து நம்மளோட கிவன் கண்டிஷனை கான்ட்ரடிக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுது. அப்போ இது கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுனால நம்மளோட அசம்ஷன் வந்துட்டு ராங். நம்ம என்ன அசம்ஷன் எடுத்தோம், ஏ அசம்ஷனான ஏ கிரேட்டர் தென் பி வந்துட்டு ராங். அப்போது என்ன அசம்ஷன் தான் கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னா, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்ற இந்த அசம்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சுதா, ஏ கிரேட்டர் தென் பின்னு எடுத்து அது நம்ம கண்டிஷனை கான்ட்ரடிக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, அப்போ பேலன்ஸ் இருக்க இன்னும் ரெண்டு ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்னா ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி தான். அப்போ ஏ கிரேட்டர் தென் பி வரல அப்படின்னா கண்டிப்பாக ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி தான் வரணும். ஸோ அதை தான் நம்மளும் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா.